கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் காலை வேளையில் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதால் இந்த நாளிலும் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை 1 புஸ்தகம் 4:10 இப்படி சொல்லுகிறது. யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசிர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தரலும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதரனே சகோதரியே, கர்த்தர் நம்மை பலமாய் ஆசிர்வதிக்கும்படியாய் நான் கர்த்தருடைய சமூகத்திலே இருந்து கேட்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்திலே, ஆண்டவர் கொடுக்கிற ஐஸ்வர்யத்திலே மிகுந்த சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டு என்பதை குறித்து நாம் பரிசுத்த வேதாமத்தை கொண்டு அறிந்து கொள்ள முடியும். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கின்ற பொழுது ஒருவேளை பெரிய சமாதானம் நமக்குள்ளே நிறைந்திருப்பதை நாம் காண முடியும். எனவேதான் வேதம் சொல்லுகிறது, யாபேஸ் கர்த்தரை நோக்கினார். யாபேஸ் கர்த்தரை நோக்கி தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கும் என்று கேட்டான். நீங்களும் விசுவாசத்தோடு இந்த புதிய நாளிலே ஆண்டவரை நோக்கி கேளுங்கள். ஒருவேளை உங்களுடைய நிலபுலன் விஷயமாக நீங்கள் கவலையோடு கூட இருக்கலாம், ஆனால் கர்த்தரை நோக்கி கேளுங்கள். கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். அதிலே ஒரு பெரிய சமாதானம் இருக்கும், ஒரு பெரிய மகிழ்ச்சி இருக்கும். இந்த வார்த்தையை கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களை பலமாய் நடத்துவாராக. ஆமே. நாம் ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த புதிய நாளுக்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வாதத்திற்காக காத்திருக்கிற ஒவ்வொருவருக்காக உம்மை நோக்கி பார்க்கிறோம். அவர்களும் உம்மை நோக்கி வேண்டிக் கொள்ள, யாபேசை போல உம்மை நோக்கி வேண்டிக் கொள்ளவும் ஆசீர்வாதங்களை சுதந்திரத்துக் கொள்ளவும் கர்த்தர் உதவி செய்வீராக. இதனாலே புதிய நன்மைகள் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.